அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்துள்ள உலக சமாதானம் எனும் ஒப்பற்ற கவிதை தொகுப்பு நூலிலே 34வது கவி. கவிதையின் தலைப்பு இன்று செய்ய வேண்டியது. குருபிரானின் உன்னத நோக்கம் உலக சமாதானம். அதற்கான வழிமுறைகள், பின்பற்ற வேண்டிய முறைகள், சாத்திய கூறுகள், அவை அனைத்தையும் இந்த புத்தகத்துல மகரிஷி கவிதையாக வெளியிட்டிருக்காங்க. இந்த கவிதையில இன்றைய சூழலில் உலக சமாதானம் எனும் ஒப்பற்ற நோக்கத்திற்கு என்ன வழி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான விடையாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. கவிதை அன்றிருந்த அறிவின் சூழ்நிலைக்கும் ஆராய்ச்சி திறமைக்கும் ஏற்ப வாழ்ந்தார். சென்றுவிட்ட நாட்களிலே மனிதர் வாழ்ந்து சிந்தனையால் அனுபவத்தால் அடைந்ததேற்று இன்றிருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் எதிர்கால விளைவுகளை யூகம் கொண்டும் என்றென்றும் மனித இனம் அல்லல் அற்று இவ்வுலகில் வாழ பெருமுயற்சி செய்வோம் என்பது கவிதை. மனித குலம் தொடங்கிய நாள் முதற்கொண்டு இன்று வரை மனிதன் அவனோட வாழ்க்கையில கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் தொடர்ந்து மேலோங்கிக் கொண்டே வருகிறது. அவனுடைய சிந்தனை உயர்வு அவனுடைய ஆராய்ச்சியின் வெளிப்பாடு இல்லையா? கல்லையோ மண்ணையோ அழகான பொருளாக மாற்றியது மனிதனுடைய சிந்தனை தானே. அன்று கற்கால மனிதனாக இருந்தவன் இன்று சிந்தனையின் முதிர்ச்சியினால் கண நேரத்தில் உலகத்தில் எந்த இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானத்திலும் ஆராய்ச்சியிலும் வல்லமை பெற்றிருக்கிறது இன்றைய கால உலகம். அப்போ அன்னைக்கு காலகட்டத்துல வாழ்ந்திருந்தவர்கள் அவரவர்கள் அந்த அந்த நிலைக்கு ஏற்ப வாழ்க்கை முறை வகுத்து சொன்னார்கள். அப்ப அன்னைக்கு அன்றைய கால சூழ்நிலையில் அந்த வாழ்க்கை முறை ஏற்றதாக அமைந்திருந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலை அப்படி இருக்கா? அவரவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அறிவின் வளர்ச்சி இருந்த நிலை அதற்கு ஏற்றபடி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில மனிதனுடைய சிந்தனை உயர்வுகளை இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது இன்றைய காலத்திற்கு ஏற்றபடி எதிர்கால விளைவுகளை சிறப்பாக கொடுக்கக்கூடியபடி ஒவ்வொரு செயலையும் விளைவறிந்த விழிப்போடு மனித குலத்துக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மகரிஷியே ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, எந்த எந்த காலத்தோ விளை வாழ்ந்த இறையறிஞர் அந்த அந்த கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்தார்கள் சொன்னார். இந்த விந்தைமிகு காலம் எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்துள்ளேன் அப்படின்னு சொல்லு. அப்ப இன்றைக்கு இருக்க சூழல்ல மனிதனுடைய அறிவின் வளர்ச்சி, இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி, இன்னைக்கு உலகம் போகக்கூடிய நிலை, இதற்கு ஏற்ற வகையிலே எதிர்காலத்துல நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ஆராய்ச்சி செய்து மனித குலத்திற்கு உய்வதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து முயற்சி எடுத்து உலக சமாதானம் நோக்கி பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட திட்டங்களை வகுத்து அதை மனித குலத்திற்கு கொடுத்து அவர்களை பின்பற்ற செய்ய வேண்டும். இன்னைக்கு மகரிஷி எளிய முறையில எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க. அதுவும் இந்த கவிதைக்கான ஒரு அழகான சாட்சி. மனிதன் தவம் என்பதும் அகத்தாய்வு என்பதும் எப்படி செய்யறதுன்னு தெரியாம மொழி புரியாமல் முட்டி மோதி நின்ற காலம் மாறி போய் இப்போ எளிய முறையில் அகத்தவம், எளிய முறையில் குண்டலினி யோக பயிற்சி, எளிய முறை காயகல்ப பயிற்சி சித்தர்கள் செய்து இரவாமையோடு மகிழ் போகத்தோடு ஈதல் எனும் உயர்பண்புகளோடு வாழ்ந்த அந்த பயிற்சி, மரணத்தை தள்ளி போடக்கூடிய, முதுமையை தள்ளி போடக்கூடிய,
நோயின்றி வாழக்கூடிய பயிற்சி இன்று எளிய முறையில் நம் கைகளிலே கிடைத்திருக்கிறது. இது மகரிஷியினுடைய ஆராய்ச்சியின் வலிமைதானே. அன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் மனித குலத்துல செய்யறது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் அவை அனைத்தையும் இக்கால நிலைக்கேற்ப ஆராய்ச்சி செய்து சிறப்பான திட்டங்களாக கைக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க மகரிஷி. அப்போ இந்த பயிற்சிகளை முறையாக செய்வது உலக சமாதானத்திற்கான நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு படியாகும். ஒவ்வொரு தனி மனிதனும் மகரிஷி கொடுத்த இந்த பயிற்சிகளை நாமும் கற்றுக்கொண்டு முறையாக பின்பற்றி வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும் போது இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக மாறி உலக சமாதானம் எனும் உன்னத நோக்கம் நிறைவேற வழி செய்யும். மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.